ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இராணுவத்தில் சேர்றதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற நண்பர்களில் பெரும்பாலும் பார்க்கப்படுற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம், அதாவது மூச்சு திணறல். நம்ம காலில் எழும்பி ஓடிட்டே இருப்போம், கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் நமக்கு வந்து மூச்சு திணறல், அதாவது மூச்சு வாங்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம மனசு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இனிமேல் நம்மளால் ஓட முடியாது, இங்கேயே நிப்பாட்டி நம்ம திருப்பி நடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்து வரும். இது வந்து சுவாபாவிகமாக எல்லாருக்கும் வர ஒரு பிரச்சனை தான். நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா, கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீத்திங் ப்ராப்ளமை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோவை முழுசாக பார்த்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்னோடய சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஆனால் பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் வேஸ்ட் எனி டைம் வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில மோட்டிவேஷன் வீடியோஸ் இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இராணுவத்தில் வேலை கிடச்சிது இல்லை ஒரு ஏதாவது ஒரு மோட்டிவேட் ஆகி திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து ரன்னிங் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், ஒரு வாரத்துக்குள்ளாடி அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரே நாளில் நான் வந்து உசேன் போல்ட் ஆகணும், ரெண்டு நாளில் நான் உசேன் போல்ட் ஆகணும், இல்லை ஒரு அத்லெட்டிக் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளில் எந்த விஷயமும் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ அது நிறைய நண்பர்களை பார்த்துருப்பீங்க, ஜிம்முக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க, ஜிம்மில் ஜாயின் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் போய் ஃபஸ்ட் நாளே ஃபுல்லாக அடிப்பாங்க, அடிச்சுட்டு கண்ணாடியில் போய் பார்ப்பாங்க, பக்கத்தில் நிற்கிறோம் பெருசாக ஆம்ஸ் வச்சுருப்பான் அவன், வருஷமாக பண்ணி வந்து ஆம்ஸ் பெருசாக வச்சுருப்பான் இவன், முதல் நாளில் போய்ட்டு அவனுக்கு அவங்க கூட இவனை டேலி பண்ணுவான், ஈக்குவல் பண்ணுவான், என்னோட அவனுக்கு பெருசாக மசில் வந்துச்சு எனக்கு வரவே இல்லை அப்படின்னு ரெண்டாவது நாள் போக மாட்டான். அதே மாதிரி தான் இதுலேயும், ஒரு நாள் ஓடி ரெண்டு நாள் ஓடி வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலை வந்து எடுத்துகிட்டு வர முடியாது நண்பா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரன்னிங்கோட ப்ரொசீஜர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வார்மப் கண்டிப்பாக முக்கியம். வார்மப் இன்னையிலேருந்து நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு வந்து காலை எழும்பி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஷூ எல்லாம் போட்டு, ரன்னிங் ஷூ முக்கியம், எந்த ஷூ யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஷூ போட்டு காலில் வெளியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, வார்மப் வீடியோ, இது வீடியோ வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அது பாருங்கள். வார்மப் நமக்கு கண்டிப்பாக முக்கியம். வார்மப் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணுங்கள். ரன்னிங் இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் மீடியமாக ஜாகிங் போனாலே போதும். ரன்னிங், வாக்கிங், ஜாகிங் மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போது ஜாகிங் போங்க, ரன்னிங் வேணாம். ரெண்டாவது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னிங் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, லென்ஸு தான் மெயினாக வந்து நமக்கு வந்து லென்ஸ் தான் ப்ராப்ளம். லங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே நார்மலாக வந்து மூச்சு விடும்போது 30% தான் மூச்சு உள்ளே இழுத்து உள்ளே விடுவீங்க, வெளியே விடுவீங்க. ஆனால் நம்ம ரன்னிங் பண்ணும்போது அதிகபட்சமாக நம்ம மூச்சு இழுத்து உள்ளே விடும்போது லங்ஸால் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து ப்ராக்டிஸ் இல்லை. எந்த ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா லென்ஸ் கூட உங்களுக்கு ஒத்துக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் லங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்கேயாவது வீடியோவில் பார்த்துருப்பாங்க இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்க, ரன்னிங் ஓடும்போது வாயை மூடி வச்சுட்டு ஓடுங்க, வா வழியாக மூச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே முழுசாக நம்பிடுறாங்க. நண்பா, யார் சொன்னாலும் நம்பாதீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ரன்னிங் ஓடும்போது வாயை திறக்கலாம், வா வழியாக மூச்சு விடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு அத்லெட்டிக்கிட்டே கேளுங்க, வாயை இப்படி வச்சுட்டு ஓட வேண்டிய தேவையே கிடையாது, நீங்கள் வந்து வாயை திறக்கலாம். வா வழியாக நம்ம அதிகபட்சமாக வந்து மூச்சு விடும்போது, அதாவது அப்படி வந்து நம்ம அதிகபட்சமாக வந்து வாயை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய் இந்த வந்து தொண்டை பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிரும்,
நம்மளோட ஈரப்பதம் வந்து கம்மியாயிரும். ஸோ நமக்கு வந்து ஓட வேண்டிய அந்த மைண்ட் வந்து இருக்காது, நம்மளால் இனிமேல் முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடும். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வா வழியாக மூச்சு விடாது அப்படின்னு. மற்றபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாயை திறங்க, மூக்கு வழியாக மூச்சு விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் மூச்சு காற்று வந்து வா வழியாக போயிட்டு வர மாதிரி இருந்துன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், மூச்சு வந்து திணறல் வந்து வர்றது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டயட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பால் காலில் பால் குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கஸ்கஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கஸ்கஸை வந்து ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் அரைச்சி இந்த பால் கூட போட்டு காய்ச்சி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஓரளவு உங்கள் ப்ரீத்திங் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த லென்ஸோட பிரச்சனை வந்து முடியாது. லென்ஸோட பிரச்சனையை நம்ம முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யோகா அப்படின்றத பண்ணியே ஆகணுங்க. ஒரு ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோகா பண்ணாமல் உங்களுக்கு வந்து இந்த மூச்சு திணறல் பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது. இதே மாதிரி தான் நான் நாக்னிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நிறைய பேருக்கு நாக்னியோட பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன யோகா பண்ணால் நமக்கு இந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன், வாங்க அதையும் பார்த்துருவோம். I've got an itch I can't scratch, I'm missing a piece that completes a whole part of me, an open wound scar to see. Everybody come here, gather round, welcome to the freak show, the best in town. What the hell's wrong with me? I don't get along with anybody, honestly. I've been living in my own head, constantly thoughts jumbled around, think I need a new lobotomy. Wait, all these thoughts are too negative, I don't wanna get lost in the sedative. Gotta show them what I got, I'm competitive. You know I'm about to go off, I won't let them win, I'll take a stab. I wanna chase a bag, I wanna weigh, I can change all the things I lack. I gotta face the facts, I got a taste in that. Got me obsessed with the rest, I got an itch to scratch. Escape my pain, I just wanna be a better person. I deserve this, I just wanna break these chains. Always asking for greatness, true to myself, I never fake it. Seen them many ones, said it so they get famous. And when I say the truth, most really can't take it. Spite of everything I've been through, I'ma make it. Fake friends, but on my downfall, it's toxic. Day one, started the outlaws for profit. Now all I do is write verses, no talking. All I do is put the work in, no option. This was everything I ever wanted. Created a legacy off of me, just being honest. And the fake ones hate, but it's all to no avail. They wanna see me lose, but you know I never fail.